ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அன்வி பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பாஸ்மதி அரிசி பாயசம். அது எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாயசத்துக்காக தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். காக்கில சீனி எடுத்து வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கிஸ்மிஸ் பழம் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கேஷ்நட் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு பிஸ்தா எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் 1/2 லிட்டர் பால் இருக்குங்க, அதையும் காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக ஒரு பவுலில். ஆடை வராமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை போடலாங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அரிசி நல்லா வேகணுங்க, அது வரைக்கும் நல்லா கிண்டிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் நல்லா கிண்டுங்க, அப்போதான் நம்ம பாயசம் சூப்பராக இருக்கும். 5 நிமிஷம் நல்லா ஃபாஸ்டில் வேக வைங்க. கிண்டிக்கிட்டே இருங்க. 5 நிமிஷம் ஆயிட்டுங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வைங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச 1/2 லிட்டர் பாலே ஊற்றிடலாங்க இதில். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்ச சீனி போடலாங்க. நல்லா கிண்டுங்க, அடி பிடிக்காமல் நல்லா கிண்டுங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கேஷ்நட் போடலாங்க. இப்போ நம்ம பிஸ்தா போடலாங்க. பிஸ்தாவை 1 நிமிஷத்துக்கு நல்லா வருங்க. இப்போ நம்ம கிஸ்மிஸ் போடலாங்க. கிஸ்மிஸை கொஞ்சம் நல்லா வருங்க போதும். இப்போ நம்ம வறுத்து வச்ச கேஷ்யூநட் கிஸ்மிஸ் போடலாங்க. இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. அப்புறம் நம்ம அரிசி பாயசம் ரெடி ஆயிரும். காய்ஸ், நான் பாஸ்மதி அரிசி பாயசம் ரெடி ஆயிட்டு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு